ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஓவர் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணிக்கு கடைசி ஓவரில் 11 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. அந்த ஓவரை வீசின விஜய் சங்கர் வந்து ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான ஸ்டோனிஸை வந்து முதல் பாலில் எல்பிடபிள்யூ ஆக்கி வெளியேற்றினார். அதே போல் மூணாவது பாலில் ஆடம் ஜாம்பாவை போல்ட் ஆக்கி அந்த அணியை ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணியை வந்து 8 ரன் வித்தியாசத்தில் வெற்றியை தேடி கொடுத்தாரு. இது வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. கிரிக்கெட் ரசிகர் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர் வந்து பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இது பற்றி பேசியிருக்கிற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா ரோஹித் மற்றும் தோனி, இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறும்போது களத்துக்குள்ளே வந்தார் விஜய் சங்கர். அவர் வந்து 41 பாலில் 46 ரன்கள் அடிச்சிருந்தார். அதில் 5 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸரும் அடிச்சிருந்தார். அவர் வந்து இக்கட்டான நிலைமையில் ஒரு சிறப்பான பேட்டிங் திறமை வந்து வெளிப்படுத்தினார். எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகி வந்து அவர் வந்து வெளியேறிட்டார். இருந்தாலும் ஆட்ட நேரம் முடியல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து 250 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. அதே போல் பவுலிங்லேயும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா 46 ஓவரில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அந்த ஓவரை வந்து கேப்டன் விராட் கோலி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஓவரை விஜய் சங்கர் வீசட்டும் அப்படின்னு வந்து சொன்னாராம். இது பற்றி துணை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் போய் விராட் கோலி ஆலோசனை நடத்தும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஓவரை ஷமி வீசட்டும், அதுக்கு அடுத்த ஓவரை பும்ரா வீசட்டும், இவங்க ரெண்டு பேரும் வீசினாங்கன்னா விக்கெட் விழுந்துடும், அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கடைசி ஓவரில் வந்து ப்ரெஷர் இருக்காது, அந்த சமயத்தில் நம்ம விஜய் சங்கர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து எளிதாக பந்து போட்டுருவார் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டுக்கொண்ட விராட் கோலி அதே மாதிரி செஞ்சார். அதே போல் கடைசி ஓவரில் விஜய் சங்கர் அருமையாக பந்து வீசி இந்திய அணிக்கு வந்து வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு. இதனால தான் விராட் கோலி இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு துணை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி இவங்க ரெண்டு பேரும் காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.